சொல்லிவன் தனியா முடிச்சா கல்லே ஏ மொண்டாட்டில தட்டிட்டேன்னு சொன்ன புருஷே புருஷே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி மேல இருக்க பாசம் அப்படி வர்க்கம் எப்படி ஏண்டி சனியா முடிச்ச முண்ட கல்லு ரோட்ல இருக்க பாத்து வர மாட்டியா ஏண்டி கண்ணு முன்னாடி இருக்க பின்னாடி இருக்க கூட்டி வந்திருக்க பொம்பளப் புள்ளைய எங்கயா பொம்பளப் புள்ளை கூட்டி வந்திருக்கம்ல கூப்பிடியா புள்ளைய ஆர்டர் கலையரசு ஆஹா அபிணிக சுந்தரி எப்படி நாட்டிய தாரகை நடன சிங்காரி ஆஹா நடன உய்யாரி எப்படி இருக்க காரியா விட்டு அறிகாமில்ல வெள்ளாங்குளத்தை சேர்ந்த கே ஏ ஈஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு உன்னை நினச்சு மாறே நான் உருகி போறேனே கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாரா உப்பா கரையிறேனே நீரா உன்னோட நினப்பா உள்ளத்தில இருப்பா உன்னோட நினப்பா உள்ளத்தில இருப்பா அப்படி கெட்டிக்கார இருக்கணுமியா பொம்பள புள்ள முட்டி பொம்பள புள்ள மட்டும் பெருமையா ஏன் கேட்க மாட்டீங்க எனக்கு மாடு வரல உட பாடுவா இந்த பைய ஆடுற சின்ன பெண்ணங்க நல்லா பேசுவான நல்லா பாடுவான நல்லா ஆடுவானா அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் காரைக்குடி சேந்தாட்டி முத்துராஜ் பாப்பன் அந்த வேற யாரங்கடே உங்களுடைய அன்பு ஆதரவு என்றைக்கு வேணுமாறு பணிவுடன் வேண்டி இருப்பை கேட்டுக்கொள்ள நன்றி 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 சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பரீங்க என்ன குடியா சொல்லுங்க 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 பேரை சொல்லிட்டு பாட்டு பாடு நல்லவர்க்கு நல்லவரி முத்துராஜ் யூடியூப்ல நாட ஓடியா ஏயா ஈட்டு போடுதா ஏ நாடு ஓடுமா வாழ்க்கை வேணும் வளர வேணும் நீயும் வாழ்க்கையில உயர வேணும் கடைசி அடிச்சு அடிய கவனிச்சியல தொங்குடா தொங்குடா தூக்கு போடு தொங்குடா நரிக்கே உடைய ஒழுக்கமா இருக்கணும் சரியா அப்படி வாசிக்கலையா எங்க திருப்பி அடிங்க நான் சொல்ற மாதிரியே இருக்கணும் பாருங்க தொங்குடா தொங்குடா தூக்கு போடு தொங்குடா எங்க அடிங்க பாப்பா கட்டியலா அப்படியே வச்சே அந்த அளவுக்கு ஞானமுலாமியா காரைக்குடில இருந்து பேக்க துடிங்க வந்திருக்கேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப நம்ம எதுக்காக ஈராட்சி கிராமத்துக்கு வந்திருக்கோம் மாமா மாமா பாலச்சந்திர மாமா சொல்லுங்க அவங்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் ஆனா அவங்களை சந்தோஷப்படுத்த நம்ம ஊருக்கு ஊரு பேக்க தூக்கிக்கிட்டு நாயா திரியிறோம் ஆனா நம்ம பொழப்பு அடே அப்பா இங்க சீரழிது கிடந்த குடும்பத்துல ஏன் கேக்குறிய பாலச்சந்திர மாமான்னு பொண்ணுமணி ஏன்னா கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நீ சந்தோஷமா தான் திரிவ என்னைக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இடத்துல ஆம்பளை மூணு முடிச்சு போடுறானா அப்ப பிடிக்கிற கிரகம் எனக்கு பாடகம் போகும் தொட்டிக்கும் விடாது கல்யாணம் ஆசை உனக்கு விட்டு போயிருப்ப நான் சொல்றத வச்சு உனக்கு விட்டு போயிருப்ப பாத்துக்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம ஈராட்சி கிராமத்துக்கு நாடகத்துக்கு நான் வந்திருக்கேன் வந்த உடனே இப்ப எங்க அம்மா வீட்டுல இருந்து போயிட்டு அப்பா முத்துராஜ் நாடகத்துக்கு போயிட்டு வானே எங்க அம்மா வீட்டுல இருந்து அனுப்புனாங்கன்னு வச்சுக்கிறீங்களே நான் நாடகத்துக்கு வந்து காலையில வீட்டுக்கு போனோன்னா என் பிள்ளை ஈராட்சி கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனானே சாப்பிட்டானோ சாப்பிடலையோ அப்படின்னு எங்க அம்மா காலையில போனோன்னா வயித்த பாப்பா அப்ப இந்த பொண்டா
பிராட்டினுங்கற பேய் வீட்ல இருக்கா பாத்தீங்களா ஆமா இவ போனவன்னா பாக்கெட்ட தான் பாப்பா எதுக்கு நம்ம புருஷன் நாடாத்துக்கு போனானே காசு கொண்டு வரவானா கொண்டு வரறானா இல்ல கொண்டு வரலையா வரலையா இதுக்குல பாக்கெட்ல 100 ரூபாய் எதுவும் குறையதா என்னி பாக்கும்போதே தெரிஞ்சிரும் தெரிஞ்சிரும் என்ன எனக்கு 100 ரூபாய் குறைய 100 ரூபாய் குறஞ்சா கேட்பான் என்ன எனக்கு 100 ரூபாய் குறையதே எவளுக்காவது ஈசி ஒண்ணு விட்டு வந்துட்டியாக்க என்னைக்கு குடும்பத்துல சந்தேகம் வந்துச்சு அதோட குடும்பம் குண்டிய தூக்கிறோம் என்ன சொல்றீங்க உண்மைதே சந்தேகம் மட்டும் வாழ்க்கையில வரவே கூடாது ஆனா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பொண்டாட்டி மரியாதைன்னு அவளுக்கு தான் நான் கத்துக்கறானே படிதாண்டா பத்ரன என் பொண்டாட்டி தான் ஏன் சோரேர் குதிப்பா சேவரேர் குதிப்பாளா ஏய் அப்பள லம்பாடி முடியமா நான் கட்டி வச்சிருக்கேன் அப்படி தான சொல்றீங்க சச்சே பலகொலகம் பேச்சு வார்த்தை அப்படி படிதாண்டா பத்ரனா என் சொல்லுபடி அப்படி கேப்பா கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆமா கட்டுப்பாடோட குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடா யாருக்கு குடும்பத்துல கட்டுப்பாடா குடும்பத்துல கட்டுப்பா பேச்சு சரியில்லையே இல்ல நல்லா தெரியும் ஆசை 60 நாளும் மோகம் 30 நாளும் சொல்லுவாங்க வேர்க்காம இருக்கா வீட்ல ஃபேன் வாங்கி மாட்டிருவேன் அப்புறம் ஏசி வாங்கி செவத்துல புட்ட பண்ணிருவேன் கடனோ அவன் குடிக்க கஞ்சி இல்லாதவன கூட இருப்பேன் ஆனா பொண்டாட்டி வேர்க்காம இருக்கணுமா பொண்டாட்டி புது பொண்டாட்டியா ஆமா கம கமனு மணக்கண்மன்கிறக்காக வீட்டுல பாத்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் செண்டு கிண்டு பூரா வாங்கி குடிப்பேன் இம்புட்டி நில முடிதே இருக்கான் என்ன பெத்த புண்ணியவதிக்கு கத்தியா அந்த புண்ணியவதிக்கு இம்புட்டி நில முடி இருந்தாலும் இவன் மோகத்துல பூ வாங்கி குடிப்பேன் ஆத்தாவுக்கு இம்புட்டு 100 பூவோட வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆனா புதுசா கட்டிக்கிட்ட அந்த பொண்டாட்டிக்கு இம்புட்டு நில பூ போறாங்க குலசாமி கோயிலுக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா இடையில யதார்த்தம் ஒரு கல்லு கடந்து புது பொண்ணாடிக்கு தட்டினோம் தட்டினவுடனே அம்மானு காத்துவா வழி தாங்க முடியாம கட்டின உடனே ஓடி போய் புருஷங்காரன் பொண்டாட்டி காலை பார்ப்பேன் காலை பார்த்தவொடனே கொத கொதன் ரத்தம் வந்தன கல்லு தட்டினதுல ரத்தம் வந்தவொடனே அம்மானு கத்தினவொடனே புருஷங்காரன் உட்காந்து காலை தூக்கி சப்பிடுவேன் ஏன்னா பொண்டாட்டி ரத்தம் வீணா போகப்படாது புது பொண்டாட்டியில புதுசுல ஆமா கம்ம கம்மனு மணக்கம் செண்டு வாடலாம் கம்ம கம்மனு மணக்கம் அப்ப பாருங்க புது பொண்டாட்டிக்கு கல்லு தட்டினவன இந்த பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல இந்த கல்ல திட்டுவேன் சனிய முடிச்ச கல்லு மொத மொத குலசாமி கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு வந்தானே என் பொண்டாட்டிகளை தட்டிட்டு எப்படி முட்டு ரத்தம் போயிருச்சு அப்படியே திட்டுவேன் அந்த கல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் அதே பொண்டாட்டி தான் அதே புருஷன் தான் அந்த பொண்டாட்டிக்கு புள்ளையும் பிறந்துடும் புள்ள பிறந்த பொம்பளைக்கு குலசாமி கோயில மொட்டையை வேற கொண்டு போய் அடிச்சிருவாங்க அழகா இருக்கு அழகா இருக்கும் புள்ள பிறந்த பொம்பளைக்கு மொட்டையை அடிச்சா நல்ல முழு முழுன்னு இருக்கும் பிராயலர் கோழி மாதிரி முழு என்ன செய்வேன் கூட்டிக்கிட்டு மொத மொத எப்படி போனானோ நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு நல்ல பட்டுச்சேலை கட்டி நல்ல பூவெல்லாம் வச்சு எப்படி போனானோ அதே மாதிரி தான் போவேன் மொத வருஷம் போன மாதிரி தான் போவேன் 2 வருஷத்துக்கு அப்புறம் நகையும் போட முடியாது நகை எங்கிட்டு போடுறது பூரா மூத்திரத்தை குடிக்கணும் குடிக்கிறதுக்கு சேட்டு கடையில் அடகு ஓட்டுருவேன் நகை பூரா அங்கே அடகு கடையில் கிடக்கும் ஆமா 2வது மண்டையில பூ வைக்க முடியாது பூ எப்படி வைக்கிறது அதே மொட்டை அடிச்சாச்சு இருக்காது நகையும் இருக்காது பூவும் இருக்காது 2 வருஷத்துக்கு அப்புறம் பட்டு சிலையும் இருக்காது சும்மா ஒரு பழைய துணியா கட்டிக்கிட்டு போவா அதே பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அதே கோயிலுக்கு போகும் பொழுது அதே மாதிரி கல்லு யதார்த்தமா தட்டி போடுது அதே பொண்டாட்டி தான் பொண்டாட்டியவா அதே பொண்டாட்டி தான் அதே புருஷன் தான் அதே ரோடு அதே கல்லு அதே கல்ல தட்டுது அன்னைக்கு கத்துன மாதிரியே அதே அம்மானு கத்துறா வழி தாங்க முடியாம 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மான்னு கத்துன சொல்லுவேன்
வேணும்னு சொன்ன புருஷன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி மேல இருக்க பாசம் அப்படி வரும். எப்படி என்னி சனியா முடிச்ச முண்டை கல்லு ரோட்டு அடைக்க பார்த்து வர மாட்டியா? என்னி கண்ணு முன்னாடி இருக்க பின்னாடி இருக்க லூசு முண்டை. எப்படி மொத வருஷம் சனியா எங்க இருந்துச்சு? கல்லு கல்லுல. ரெண்டு வருஷத்துக்கு சனியா எங்கிட்டு ஏறிடுச்சு? பொண்டாட்டி மண்டையில. பொண்டாட்டி மண்டையில ஏறிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? பழசுக்கும் புதுசுக்கும் அதான் வித்தியாசம். ஆனா என் பொண்டாட்டி இருக்கா பாத்தியா? சோழிதானே வச்சுக்கிறப்படாது. இப்ப ஒரு பேச்சுக்கு, இப்ப நீங்க தான் வந்து எனக்கு புருஷன். ஒரு பேச்சுக்கு பொண்டாட்டி யாரு பேசுறது? இப்ப புருஷன் புருஷன் யாரு? இதுல நாலு பேத்துல யாரு பேசுறது? ஒரு பேச்சுக்கு இப்ப நம்ம ஈராட்சி கிராமத்துல இருந்து நம்ம இதுக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. என்ன ஊர் பக்கத்துல? எட்டியாபுரம்னு வச்சுக்கிருவோம். எட்டியாபுரத்துக்கு போயிருக்காரு என் புருஷன் பாலச்சந்திரன். அவருக்கு நான் போன் போடுறேன். யாரு? ஈராட்சி கிராமத்துல இருந்து பொண்டாட்டி புருஷனுக்கு போன் பண்றேன். ரிங்கு போகுது புருஷனுக்கு. ரிங்கு போகுது புருஷனுக்கு. எடுக்க மாட்டான். ஒரு வார்த்தை பொண்டாட்டி அப்படித்தான் இருக்கு. இப்ப அப்பாட்டி போன் போன் பா வாருங்களே. ஹலோ. ஒரு ரிங்கு எடுக்கட ஏடுபட்ட வயல். ஒரு ரிங்கு போகட்டானியா? ஆமா சொல்லுங்க செல்லா. ஆமா என்னடா சாப்பிட்டியா? ஆமாடா என் செல்ல குட்டி குடும்பம் அதோட குளுக்கோஜ் தான். என்ன பண்ற? என்னைக்கு வப்பாட்டிய செல்லம்னு சொன்னியோ அதோட குளுக்கோஜ் தான் கும்பாவச்சு தான் குடும்பம். மாமா சொல்லுமா? மாமா செல்லுல காசு இல்ல. இந்த வாரம் போட்டு விடுறேன். எவ்வளவுக்கு? ஒரு வருஷத்துக்கு ஏத்தி விட முடியாது. மூணு மாசத்துக்கு ஏத்தவா? ஆறு மாசத்துக்கு ஏத்தவா? இல்ல நான் அவர் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு கூட ஏத்தி விடு. பொண்டாட்டி உள்ள ஊர் அங்க பட்னியா கிடக்கும். ஒரு வருஷத்துக்கு ஈஸி பண்றது. ஆத்தாடி குடும்பம் அப்படித்தே வரணும். இருக்கட்டும். ஆமா இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதனால கருவாச்சி பிள்ளைய வெளியில தள்ளி விட்டுருவான். காலதாமத காரிய கட்டி நிறைய வேலை எல்லாம் இருக்கு. அதனால பேச விட நிறைய பேசலாம். கோமாளி 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 நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன். ஏ மாளி ஏ கோமாளி கோமாளி கோமாளி.